பைக்கை வாங்கியாச்சு. ஸோ நம்ம அதர் கண்ட்ரிலெலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு காசு வித்ரா பண்ணும்போதுலாம் டாக்ஸ்லாம் பிடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பட்ஜெட் விட்டு வெளியே போக வேண்டியது. அந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்மளுடைய ஹார்ட் மணி யூஸ் பண்ணுறோம், நம்ம தனியாக மணி யூஸ் பண்ணணும் நினச்ச பின்னமும் மூலியமாக வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணக்கப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்ற செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7000 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ப்ரெடிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமே. ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு 7000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து நான் 7000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் 12740 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் போய்ட்டு வந்து பேலன்ஸை போய்ட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ, ரூபே, மாஸ்டர் கார்டு, நெட் பேங்கிங் எதில் வேணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி வந்து டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு $1000 கொடுத்துருப்பாங்க. நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பண்ண மணி மேப்பெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை வாங்கியாச்சு. இன்னும் பைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுமா? இப்போ காட்டுறேன் பாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்கை சேல் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஹே ப்ரோ, ஹாய் ஹாய். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி த பியூட்டிஃபுல் மிஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லெட் மீ ஷோ யூ த பைக் இன் 3, 2, 1. ஸோ ஹியர் இஸ் த பைக், BMW F800 GS. ஸோ ஐஷா, எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா BMW F800 GS தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். பைக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு கண்டிஷனில் இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில். அப்படியே வந்து புதுசாக இறக்குன மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2014 BMW 800 GS. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை ஓட்டவே இல்லை. ஓட்டாமலே எப்படா இந்த பைக்கை வாங்குற அப்படின்னா, ஓட்ட கொடுக்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா நிறைய திருட்டு நடக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து யாருக்கும் ஓட்ட கொடுக்க மாட்டாங்க. அவரை ஓட்ட விட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேன் இயர்ஸ் அதெல்லாம் வந்து போய் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ண போகிறேன் இந்த பைக்கை. ஸோ வந்து செம்ம ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு BMW வாங்கியிருக்கேன். சீரியஸாக வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த ஒரு சந்தோஷத்துக்கு. போன மாதத்துக்கு முந்தின மாதம் வாடகைக்கு எடுத்து ஓட்டின வண்டி இப்போ வந்து நம்மளுக்கு சொந்தமாக இருக்குது. அதோட ஒரு 2 வருஷம் அட்வான்ஸ்டான ஒரு மாடல் அப்படின்போது வேறு லெவல். இதில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து போய் டப் டப்னு ஹெல்மெட் மாட்டிட்டு கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு வந்து பேனியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பைக்கு. ஸோ லுக்கிங் மேட்சோ. அண்ட் இதோ வரேன் நம்மளுடைய வண்டி. அண்ட் பேனியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரைடு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ வந்து மணி வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த ரைடுடைய டீட்டெயில்ஸ் இது. யூ கேன் ஃபாலோ இம் இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். அண்ட் இது வந்து கொஞ்சம் பல்கி அந்த 2012 மாடலை விட. 1, 2, 3 ஓம் நம சிவாய். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு ரொம்ப வெளியே வந்திருக்கோம் நம்ம. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக. ஓம் நம சிவாய். ஸோ கைஸ், பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னுடைய மைக் வந்து சொதப்பிருச்சு. புது செட்டப்புன்றதுனால வந்து சரியாக கலப்பில் இருக்குது. இப்போ தான் வந்து செக் பண்ணுற வாய்ஸே இல்லை சுத்தமாக. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 2014 மாடல் மாதிரியே இல்லை. புத்தம் புதுசாக ஏதோ ஷோரூம் வந்து இறக்குன மாதிரி இருக்குது. இன்ஜின் கண்டிஷனும் சரி, ஓட்டுறதுக்கும் சரி, அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை தட் வந்து நான் ஆஃப்ரிக்காவில் வந்து நான் வந்து பைக் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு தமிழில், தமிழ்நாட்டிலேருந்து ஆஃப்ரிக்கா வந்து தமிழில் மோட்டோ வ்ளாகிங் பண்ணிகிட்ருக்க ஒரே ஆள்லாம் தான். முதல் முறையாக அதுவும் BMW-ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் சிட்டிக்கு வெளியே போயிட்டு அந்த பேனியர்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குடைய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிலிட்டி கிடையாது. 2850 தான் இருக்குது. 850 கூட ஒன்றே ஒன்று நீங்கள் OLX-ல போய் பார்த்தீங்கன்னா 15 லட்சரூபா நம்ம போட்டு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் காசுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒர்த்து பை. நான் வாங்கினதுலேயே
கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் பட்ஜெட்டு, கொஞ்சம் இல்லை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் பட்ஜெட். பட் ஆனால் வந்து நான் யோசிச்சது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, பைக்கை வந்து ஒன்று திரும்ப வரும்போது இதே கண்டிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா அதே ரேட்டுக்கு விற்க முடியும், இல்லை ஒரு கொஞ்சம் கம்மியாக விற்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து விற்கவே வேணாம் அப்படின்னு நினச்சா கூட இதை வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். மீன்ஸ் வந்து இதை வச்சு நான் வந்து மற்ற கண்ட்ரீஸும் ஓட்டுறதுக்கான பிளானிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து விற்க தோணவே தோணாது சத்தியமாக, இது இருக்கிற கண்டிஷனுக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னுடைய லைஃப்பில் வந்துருக்க ஃபஸ்ட்டு பிஎம்டபிள்யூ. இந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நைரான் பேர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நைரோபியில் வாங்கியிருக்கோன்றதுனால வந்து நைரான் வச்சுட்டேன். யா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்க போது. கிட்டத்தட்ட நேற்று ராத்திரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுரா, இதுக்கப்புறம் வந்து வண்டியே கிடைக்காது நம்மளுக்கு அப்படின்லாம் நினச்சிட்டேன். பட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடவுள் வந்த மாதிரி வந்து வந்துருச்சு நைரோ நம்ம லைஃப்பில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அவர்கிட்ட பார்கெயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரேட்டு குறைக்கவே இல்லை. ஸோ அவர் சொன்ன ரேட்லேயே தான் நின்றுட்டு இருந்தார். நான் வந்து என்னென்னமோ பேசி பார்த்தேன், அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு அவ்வளோ. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ கம்மி பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு 25% வந்து கம்மி பண்ண வச்சேன். ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து எந்த விதமான பார்ட்ஸுமே எனக்கு தரேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. பேனியர்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்றது, பட் நான் எந்த விதமான பார்ட்ஸுமே தரேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் மைண்டு மாறிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பேசி கொஞ்சம் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளச் அசம்பிளி, வண்டியுடைய டியூப்ஸு, ஸோ ஃப்ரண்ட் ஃபோக்ஸுடைய சீலு, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 வர்த்துள்ள இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுவே வந்து செம்ம சந்தோஷமாயிருச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்பலை, அப்படியே வந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை இன்றைக்கி. ஐஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைரோவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னிலேருந்து நம்ம பைக்குது சீரியஸாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பைக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா LED மாற்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க இவருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டு ரிம்மை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரிம்மை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிம் வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து வாவல் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து மாற்றிருக்காங்க. ஸ்கிட் பிளேட் போட்டிருக்காங்க. ஸோ தென் இந்த பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லைட்டுடைய செட்டப்ஸு இதெல்லாமே. ஸோ லைட்டுடைய சுவிட்சஸ் அதெல்லாமே அண்டு டாப் பாக்ஸு பேனியர்ஸ் வரப்போது எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. விச் இஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப செம்மையாக இருக்குன்றத விட எனக்கு ஓகே நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு. அண்டு
ஸோ டயரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது பைக்கு. ஸோ ஹோப் நம்ம செரி வ்ளாக்ஸ் ஃபேமிலியும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி பாஸ் ஒர்த் த பைக், ஒர்த் த மணி. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து முழுசாக ஷேர் பண்ண முடியுது தான் தெரியல, ஏன்னா வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. எதனால் மறந்துருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரெடி பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து அந்த டாக்குமெண்டேஷனுக்கான ஒர்க்கு அதெல்லாமே வந்து நான் சேர்த்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. ஆப்வியஸாக சொல்லணும், அடுத்து வரப்போகிற ரைடர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஸோ அடுத்து யாருன்னா ஆஃப்ரிக்கா வந்து ரைட் பண்ண போகிறாங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துடைய மெனக்கெடல் வந்து பார்த்திங்கன்னா நைரா கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்க கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விரும்புகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. As you should just eat, sleep, ride and repeat that again guys. Africa.